ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். பிக் பாஸ் சீசன் 4 85வது நாள் 13வது வாரத்துக்கான நாமினேஷன் நடக்கப் போகுது. இந்த வாரம் நாமினேஷன் இருக்குமா இல்லை, இருக்கிற 8 போட்டியாளர்களில் கேப்டனை தவிர 7 பேரையுமே தூக்கி நாமினேஷனில் போட போகிறாங்களா, அல்லது ஓப்பன் நாமினேஷனா, இல்லை வழக்கம் போல் கன்ஃபெஷன் ரூமில் வச்சு பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. இந்த வாரம் ஃப்ரீஸ் டாஸ்க் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். முன்னதாக அனிதா எலிமினேட் ஆகியிருக்கிறதால ஆரி, ஆஜித், பாலாஜி, ரியோ, சோம், ரம்யா, கேப்ரேலா, சிவானி அப்படின்னு 8 கண்டஸ்டன்டுடைய கெஸ்ட் உள்ளே வர போகிறாங்களாமா. ஏற்கனவே நமக்கு கிடைச்ச தகவல் படி போட்டியாளர்களுடைய உறவினர்களை குவாரண்டைன் பண்ணி வச்சிருக்கிறதா தான் சொல்லியிருந்தாங்க. தற்போது என்ன சொல்கிறாங்கன்னா குவாரண்டைன்லாம் கிடையாது, கிளாஸ் பார்ட்டிஷனுக்குள்ள தான் கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கிளாஸ் பார்ட்டிஷனுக்குள்ளே மீட்டிங் நடந்தாலும் சரி, இல்லை வழக்கம் போல் நடந்தாலும் சரி, ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த வாரம் நியூ இயர் செலிப்ரேஷன் அப்படிங்கிறதால எவிக்ஷன், நாமினேஷன் இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. ஆனால் கண்டிப்பாக நாமினேஷனும் எவிக்ஷனும் இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நாமினேஷனில் பார்த்தோம் அப்படின்னா 7 பேரையுமே நாமினேஷனுக்கு கொண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் வேறு வகையில் நடந்தால் ஆரி கேப்டனாக இருக்கிறதால அவரை யாருமே நாமினேட் பண்ண முடியாது. ஆஜித் அண்ட் கேப்ரிலா ரெண்டு பேருமே கண்டிப்பாக நாமினேஷனுக்கு வருவாங்க. மிச்சம் இருக்கிற 5 பேரில் சிவானி நாமினேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்குது. பாலாஜியை கமல் சார் பாராட்டி இருக்கிறதால அவரை நாமினேட் பண்ண வாய்ப்பு குறைவாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோழி நரி டாஸ்கில் பாலாஜி வின் பண்ணதுக்காக அவருக்கு இன்னும் என்ன பரிசு, என்ன மாதிரியான பவர் தரப்போகிறாங்க அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணலை. ஸோ அப்படியே அவர் நாமினேஷனுக்கு வந்தாலும் அந்த பவரை வச்சு தப்பிச்சுக்கவோ அல்லது வேறு யாரையாவது தனக்கு பதிலாக நாமினேஷனுக்கு கொண்டு வரவோ கூட வாய்ப்பு இருக்குது. எதனால் இத்தனை நாட்கள் அதை அவ்வளோ பெரிய சஸ்பென்ஸாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சந்தேகம் போயிட்டுருக்கு. பாலாஜியை தொடர்ந்து ரம்யா, ரியோ, சோம் இவங்க 3 பேரில் யாராவது நாமினேஷனுக்கு வர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீசன் முடிவடைய இன்னும் 3 வாரங்கள் தான் இருக்குது அப்படின்னு கமல் சாரே சொல்லியிருக்காரு. ஸோ இந்த தடவை டைட்டில் வின்னர் மற்றும் ரன்னரை முடிவு பண்ண போகிறது அவங்களோட ஃபேன் பேஸ் மட்டும் கிடையாது, இது வரைக்கும் எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்கிற கண்டஸ்டன்ஸ் அவங்களோட ஃபேன் பேஸ் இவங்களுடைய ஆதரவு யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சுருந்தான் இருக்க போகுது. உதாரணமாக சனம், சம்யுக்தா, அனிதா, அர்ச்சனா, நிசா அப்படின்னு இவங்க ரசிகர்களுடைய ஆதரவு உள்ளே இருக்கிற யாருக்காவது கிடைச்சே தீரும். அந்த வகையில் ஆரிக்கு அதிகமான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அவரை தவிர அடுத்த 2 இடங்களில் யாருக்கு ரசிகர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.